உலகிலேயே மிக மிக வசதியான இடம் எது என்று கேட்டால் எல்லோரும் யோசிப்பார்கள். உலக வரைபடத்தை எடுத்து வைத்துக் கொள்வார்கள். குழு 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 என்று மலைச்சிகரம் இருக்கிற இடம், கல 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 என்று நதிகள் பாய்கிற இடம், சிலு சிலுவென்று பூக்கள் பூத்து அங்கே வண்டுகள் ரீங்காரம் செய்கிற சோலை, இப்படியெல்லாம் கற்பனை செய்வார்கள். இது உண்மையல்ல. உலகிலேயே மிக 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 வசதியான இடம் தாயாருடைய கருப்பை தான். நாம் நம்முடைய தாயின் கருப்பையில் இருந்த போது இருந்த சௌக்கியம் சௌகரியம் உலகில் வேறெங்காவது கிடைக்குமா? எதற்காகவாவது நாம் உழைத்திருக்கிறோமா? பாடுபட்டிருக்கிறோமா? கவலைப்பட்டிருக்கிறோமா? எந்த விதமான கவலையும் இல்லாமல் உள்ளே இருந்திருக்கிறோம். எல்லாமே கொடுக்கப்பட்டது. அருமையான ஒரு திரவம், அதில் நாம் நீந்தி கொண்டிருந்தோம். எங்கும் அங்கும் அழகாக நீச்சல் அடித்துக் கொண்டிருந்தோம். சுற்றிலும் வழவழப்பான சுவர்கள், பாதுகாப்பான ஏற்பாடு, எதுவும் உள்ளே புகுந்துவிட முடியாது. எவ்வளவு பாதுகாப்பாக நாம் நம்முடைய தாயின் கருப்பையில் இருந்திருக்கிறோம். உளவியல் நிபுணர்கள் சொல்கிறார்கள், ஒரு குழந்தை தன்னை மிகவும் பாதுகாப்பாகவும் சௌகரியமாகவும் உணர்கிற இடம் அதன் தாயாருடைய கருப்பை தான் என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். நிம்மதியாக இருக்கிறது, நிறைவாக இருக்கிறது. அந்த தாயின் கருப்பையில் இருந்துவிட்டால் நமக்கு எந்த சிக்கலும் இல்லை என்று நினைக்கிறது. கடைசி வரை எப்படி இருக்க முடியுமா? ஒரு கரு வெளியில் வருவதற்கு ஒவ்வொரு உயிருக்கு ஒரு காலகட்டம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. மனித வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்கள். 270 நாள் முதல் 300 நாட்களுக்குள்ளாக உள்ளே இருந்துவிட்ட குழந்தை கண்டிப்பாக வெளியே தள்ளப்படுகிறது. இனிமேல் அந்த பாதுகாப்பான இடம் அதற்கு கிடையாது. கொஞ்சம் யோசியுங்கள், கருப்பையிலிருந்து வெளியே தள்ளப்படுகிற போது அது எத்தனை துன்பங்களுக்கு உள்ளாகிறது. ஒரு இருட்டு பாதை, மூச்சு திணறல், ஒரு அச்சம், வெளியில் வந்த உடனே வீல் என்ற ஒரு அலறல், ஒரு கதறல். ஏன்? முதல் முதலாக குழந்தை தன் பாதுகாப்பை இழந்ததாக உணர்கிறது. டோட்டலி இன்செக்யூர்ட். தான் இவ்வளவு நாள் பாதுகாப்பாக இருந்ததாகவும் இப்போது பாதுகாப்பு இன்மையில் பிரவேசித்து விட்டதாகவும் குழந்தை கதறுகிறது, கருதுகிறது. சரி, இயற்கை உங்களுக்கு என்ன பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறது? பாதுகாப்பான கருப்பையிலேயே நீண்ட நாட்கள் வாழ முடியாது. பாதுகாப்பற்ற உலகத்தில் தான் நாம் பிரவேசித்தாக வேண்டும். சவால்களை சந்திக்க வேண்டும், சண்டைகளை பார்க்க வேண்டும், சங்கடங்களை எதிர்கொள்ள வேண்டும், உறவுகளை பேண வேண்டும், உழைக்க வேண்டும், பிழைக்க வேண்டும். இந்த உலகத்தில் ஒவ்வொன்றுக்கும் நான் என்னை போராட்டத்தின் மூலமாகவே தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இதை எதற்காக சொல்லுகிறேன்? இந்த கருப்பையிலிருந்து வெளியே வந்த பிறகு மனித மனம் மீண்டும் ஒரு கருப்பையை தேடுகிறது. தன்னை சுற்றி ஒரு கருப்பையை உருவாக்கி கொள்ளுகிறது. வாழ்நாள் முழுவதும் ஒரு மனிதன் என்ன செய்கிறான் என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். மீண்டும் ஒரு கருப்பையை உருவாக்குவதற்குத்தான் ஒவ்வொரு மனிதனும் பாடுபடுகிறானா? எப்படி? கம்ஃபர்ட் ஜோன். என் தாயின் கருப்பையில் நான் எப்படி இருந்தேனோ அது போலவே, அதாவது உணவு எனக்கு சிரமமின்றி கிடைக்க வேண்டும், கஷ்டங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை வேண்டும், பாதுகாப்பு டோட்டல் செக்யூரிட்டி அது முழுமையாக எனக்கு கிடைக்க வேண்டும், ஒரு உத்தரவாதம் தேவை என்றெல்லாம் கருவில் இருந்தபோது ஒரு குழந்தை எப்படி ஒரு பாதுகாப்பை எதிர்பார்த்ததோ அதையே வாழ்க்கை முழுவதும் எதிர்பார்க்கிறது என்கிறார்கள். நன்றாக சிந்தித்து உளவியல் நிபுணர்கள் சொல்கிறார்கள், வெளியில் வந்தும் ஒரு கருப்பையை உருவாக்கி கொள்ளுகிற வேலையை நிறுத்து. நீ பாதுகாப்பு இன்மையில் இருக்கிறாய் என்பதை புரிந்துகொள். நீ வெளியிலும் ஒரு கருப்பையை உருவாக்குவதன் மூலமாக உனக்கு ஒரு சோகமும் ஒரு துக்கமும் உன்னை வந்து சேருகிறது. எனவே மனிதன் பிறப்பின் போது இருந்த அதே சௌகரியத்தை பின்னாளில் அடைய வேண்டும் என்று கஷ்டப்படுவதை நிறுத்திவிட்டு ஆபத்துக்களை எதிர்கொள்வதுதான் வாழ்க்கை என்று புரிந்து கொண்டு விட்டால் மீண்டும் ஒரு கருப்பையை அவன் தேடுவதில்லை. அது மட்டுமல்ல, மறுபிறப்பு என்ற கருப்பையிலும் அவன் புகுவதில்லை. இதுவரை நாம் கேட்டோம் சிந்திக்க சில சொற்கள்.